பென்ல என்ன பண்ணுவோம்னா கோயிலுக்கு விட்டுடுவாங்க. அப்ப அந்த மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு சாமி வரும். அப்ப அந்த சாமி வரும்பொழுது அவங்களோட பேச்சு வந்து 100% சக்சஸ் ஆகும். இது வந்து அவங்க வம்சத்துக்கு மட்டும்தான் காப்பாற்றும். செத்து போனவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் சக்தி வரும். இது இது தர்ப்பணம் வந்து நீ கேட்குற கேள்விக்கு அப்ப மாசம் எனக்கு தெரியாது இல்லைம்மா. ஏன்னா நான் வந்து சாமி ஆடல, நாம வந்து முழுக்க முழுக்க மாந்திரிகம். நம்மளோட வழிபாடே வேற. நீ எங்கேயாவது ஒரு இடத்துல ஆடினா அங்க அதிசயம் நடக்கணும். நீ வந்து ஏன் கண்ணீர் பேசுற? நான் மொத்தமாக பேசுறேனே, மந்த மாயத்த யார வேணா. நான் சும்மா இந்த டூப்ளிகேட் ஆசாரி சாமி பத்தி நான் சொல்லலை. தெரியா வருஷத்துக்கு பட்டு 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 மூணு சாமி நம்ம மேல சாமி கிட்டலாம் அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அது சொல்ல முடியும் நம்ப மாட்டேன். அடுத்தது அந்த பையனுக்கு காவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த லூப் லைனை கிளவு காட்டிடுவாங்க. அழுவாங்க வந்து அடிச்சுக்குவாங்க. அனுபவிச்சு அவன் கையால பாடையில போடு அதை எடுத்து போய் சுடுகாட்ட புதைக்கிற பாத்திரம் வேதனை. செய்வினை என்பது 100% நூற்றுக்கு நூறு உண்மை. எத்தனை அளவு தெய்வ சக்தி இருக்கோ அத்தனை அளவுக்கு செய்வினையும் வந்து பேப்பி சாசுகள். இதையும் வந்து இப்போ கன்ஃபியூஸ் பண்ணி போறவங்களை கெடுத்து நாசமாக்கி அவங்க நாசமாக்கி கடைசியில் ஐயோ இதெல்லாம் ஐயோ. கன்னி என்பது இறந்து போன பெண்கள். சி கன்னி நம்ம ரெண்டு விஷயம் எடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வயசுக்கு வராமையே பொண்ணுங்க இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வயசுக்கு வராத பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சுட்டு அந்த பெண்களை என்ன பண்ணுவாங்களா, கோவிலுக்கு விட்டுடுவாங்களாம். அதாவது கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி புரியுது. ஆனால் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்க பெற்றவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து இனி தெய்வத்தோட குழந்தை சொல்லிட்டு விட்டுடுவாங்களாம். அப்போ அந்த மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு சாமி வரும். அப்போ அந்த சாமி வரும்பொழுது அவங்களோட பேச்சு வந்து 100% சக்ஸஸ் ஆகும். வாக்கு துரிதமான ஒரு வாக்காக இருக்கும். அதாவது 100% பெர்ஃபெக்டான வாக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி பெண்கள் வந்து சாமியாகவே பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்கள் இறந்த பிறகு தெய்வமாக வழிபாடு பண்ணுறவங்களும் உண்டு. ஆனால் நீ கன்னிமான எடுத்தினா சப்த மாதாக்கள் தான் வருவாங்க. அது ஆதிபராசக்தியோட காவல் தெய்வங்கள். அதில் தான் வாராகி, வைஷ்ணவி, பிராமணி அப்படி லைனாக போயினே இருக்கும். சாமுண்டி அப்படி போயினே இருப்பாங்க. நரசிம்மி அந்த மாதிரி ஏழு அம்பிகை இருப்பாங்க. ஸோ இது வேற இது வேற. இது வந்து ஒரு குலத்தை காக்கிறது, இது ஜகத்தை காக்கிறது. இப்போ பெண்கள் தான் வந்து கன்னியாக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ கன்னி கல்யாணம் சின்ன வயசில் இறந்து போன ஆண்கள் வந்து சில குடும்பத்தில் வந்து குலதெய்வமாக கன்னியாக வச்சு வழிபடுறாங்க. அப்போ தவிர அது வந்து அவங்க வம்சத்துக்கு மட்டும்தான் காப்பாற்றும். அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான், அந்த குடும்பத்துக்கு. ஆனால் அது தெய்வமாக ஏற்றுக்க முடியாது. சி தெய்வத்துக்குன்னு ஒரு தன்மை உண்டு. அந்த தெய்வத்துக்கு சில சக்தி உண்டு, சில நியமங்கள் உண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி தெய்வங்கள் எப்படி வேணால் பண்ணும். ஆனால் செத்து போனவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் சக்தி உண்டு. சி ஒரு வருஷத்துக்கு நம்ம திதி தர்ப்பணம் பண்ணுறோம், கரெக்ட் தானே? ஏன் அப்போ திதி தர்ப்பணம் வந்து நீ கேட்குற கேள்விக்கு அப்போ மாதம் 360 திதி தர்ப்பணம் பண்ணலாமே நீ சொல்கிற மாதிரி. இப்போ நீ கேட்ட ஏன் வந்து செத்து போனவங்களுக்கு வந்து நம்ம வந்து கும்பிடுறோம் சொல்லிட்டு. இப்போ நான் கேட்குற உன்ன கேள்வி, இப்போ அவங்களுக்கு அந்த சக்தி இருந்ததுன்னா, அவங்களுக்கு அந்த பலம் இருந்ததுன்னா, அவங்க 365 திதி தர்ப்பணம் பண்ணலாம்ல? பண்ண முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். அவங்க ஆத்மா சரீரம் சாந்தமடியா, அவங்க எந்த ஜென்மத்தில் எங்கேவா இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. எங்கேயோ கேட்குற இந்த ஆத்மாவுக்கு நம்ம இங்கேருந்து பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த ஆத்மா சரீரம் திருப்தியாக இருக்கணும், ஜீவ முக்தி அடையணும், பாதத்துக்கு போகணும், தெய்வத்தின் பாதத்துக்கு போகணும். ஆனால் தெய்வங்கள் அப்படி கிடையாதுல. நீ எந்த டைம்லாம் கோயில் போகலாம், எந்த டைம்லாம் அர்ச்சனை பண்ணலாம், எந்த டைம்லாம் அபிஷேகங்கள் பண்ணலாம், எந்த டைம்லாம் ஆராதனை பண்ணலாம். ஏன்னா உனக்காக ரெடியாக இருக்கிறவங்க அவங்க. இப்போ தெய்வங்கள் வந்து பல பேருக்கு மேலே வந்து அருள் வாக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இறந்து போனவங்களுமே இந்த கன்னிலாம் சொல்கிறல்ல, இவங்க வந்து சில பேர் மேலே வந்து அருள் வாக்கு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? அது எனக்கு தெரியாது இல்லைம்மா. ஏன்னா நான் வந்து சாமி ஆடல, நாம் வந்து முழுக்க முழுக்க மாந்திரிகம். நம்மளோட வழிபாடே வேற. சி இப்போ நம்மளோட வழிபாடு பார்த்தீங்கன்னா யாக வழிபாடு, பலி வழிபாடு. நம்மளோட தெய்வம் வந்து அருள்வாக்கு சொல்ற மாதிரியே நடக்காது இந்த உங்களுக்கு. அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ அப்படி நீ கேட்டீங்கன்னா உனக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பங்காரு அடிகளார். இப்போ பங்காரு அடிகளார் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர் தானே, கரெக்ட் தானே? அதுக்கப்புறமா என்னாச்சு, அவர் மேலே சாமி வந்து தான் அந்த வேப்ப மரத்தில் பால் ஊற்றி அந்த இடத்த அவர் காட்டினார். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஸ்தாபிச்சிருக்கு. ஆனால் நல்லா போட்டுக்கோ, கேட்டுக்கணும் ஒரு விஷயம், பங்காரு அடிகளார் மட்டும்தான் சாமியாக அன்னார்.
ஆனால் அவரோட சிஷ்யர்கள் யாரும் சாமியாடி நின்றுக்கல. அவர் அந்த வழிபாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அந்த இப்படிதான் வழிபாடு பண்ணோம். அந்த அம்பிகை யார் வேணால் எந்த பெண்கள் வேணால் வந்து தொடரலாம், அவளுக்கு தீட்டன்பே கிடையாது. அத்தனை பெண்களுமே அம்பிகை அம்சம் சொல்லிட்டு ஒரு ஒரு வரலாற்று புரட்சியை உண்டாக்குனார். வித்தியாசம் புரியுது. அதனால் ஒருத்தங்க சாமி ஆடுறாங்க, நாமளும் சாமி ஆடலாம், அது சும்மா பேச்சு, அதெல்லாம் சும்மா பேச்சு, அது நான் ஒரு காலமும் நம்ப மாட்டேன். சரி, சாமி எங்கேயாவது ஒரு இடத்துல ஆடினா அங்கே அதிசயம் நடக்கணும், அப்போ தான் அதுக்கு சக்தி உண்டு. சும்மா இப்போ ரோட்டில் போசன் நானும் ஆடுறேன் சொல்லிட்டு ஆடினா அதுக்கு வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கே கிடையாது. இப்போ வந்து சாமி ஆடும்போது சொன்னீங்க, இல்லை வந்துட்டு சில பேர் அவங்களோட குல தெய்வங்களை வந்து கட்டி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி கண்ணி அவங்க வந்து சொல்கிறாங்க கட்டி போட்டிருக்காங்க, அதனால என்னால் வர முடியல அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்களோட குல தெய்வத்தை இன்னொருத்தவங்க கட்டி போட்டு அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும். நீ வந்து ஏன் கண்ணின் பேசுற, நான் மொத்தமாக பேசுகிறேனே, மந்திர மாயத்தில் யாரை வேணால் கட்ட முடியும், அது கண்ணி இல்லை தெய்வங்களே கட்ட முடியும். அதை கட்டி போட்டு அவங்களுக்கு சாதகமாக அந்த நன்மைகளை எடுத்துக்க முடியுமா அவங்க? அது வந்து அந்த மாதிரி நன்மை வந்து நீ உனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு நிற்காது. சரி, ஒரு எக்ஸாம்பிள், நீ ஒரு பொண்ணு, நீ வந்து ஒரு இடத்துல நல்லா ஷைன் ஆகிற, உன்னை வந்து உனக்கு ஏதோ ஒரு தெய்வம் வந்து துணையாகுது, ஒரு குலதெய்வமோ இல்லை நீ இஷ்டதெய்வமோ வழிபாடு பண்ணும் பொழுது உனக்கு வந்து பிஸ்னஸில் இல்லை யாரோ உனக்கு எதிரிகள் சூழ்ச்சி பண்ணுறாங்க வச்சுக்கோ, அப்போ அந்த மந்திர மாயம் பண்ணும் பொழுது தெய்வத்தை கட்டுப்படுத்த முடியாது, அவள் எரித்து சாம்பல் ஆக்கிடுவா. ஆனால் உன்னை கட்டுப்படலை, உன்னோட ஃபோட்டோ உன் இல்லை உன் நீ யூஸ் பண்ண துணி, உன்னோட முடி, உன்னோட அடி மண், உன்னோட நெகம், உன்னோட உள்ளாடைகள், உன்னோட தூரமாக அந்த துணி எதை வேணால் வச்சு மந்திர பிரயோகம் பண்ணும்பொழுது நான் சொல்கிறது கரெக்டான ஆளுங்க பண்ணா, நான் சும்மா இந்த டூப்ளிகேட் ஆசாரி சாமி பற்றி நான் சொல்லலை, சரியா? அப்படி பண்ணும் பொழுது அப்போது உனக்கு என்ன ஆகுனா உன்னோட குட் வைப்ரேஷன் அந்த தெய்வ பலம் சுற்றி இருக்குள்ள அது கட்டாயிடும். அது கட் ஆயிடுச்சுன்னா எல்லாமே நெகட்டிவாக நடக்க ஆரம்பிச்சு, தப்பு தப்பு நடக்க ஆரம்பிச்சு. சிக்னல்ஸ் மூலமாக தெரிஞ்சிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு உனக்கு ரத்த காய வந்துடும் உடம்புலேருந்து, சோம்பேறி ஆகிடுவேன், தேவையில்லாமல் ஆக்சிடென்ட்ஸ், சண்டை, நீயே யோசிப்பேன் நல்லா தானே இருந்தோம், நம்ம பேசும்போது தூக்கு மாட்டி செத்துடலாமா, கொளுத்திக்கலாமா, இல்லை எங்கேயா போய் காற்றுல உழுந்துடலாமா சொல்லிட்டு ஒரு ஒரு வாட்டியும் வந்து உனக்கு வந்து தப்பு தப்பாக நடக்கும். ஃபஸ்ட்டு மெயின் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு பகையால ஆவாங்க, உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னிட்டு போயிடுவான், அது உன் ஹஸ்பண்டாக சரி உன் பாய் ஃப்ரெண்டாக சரி, ஏன் உன் கூட உனக்கு வேலை செய்கிற உன் ஃப்ரெண்ட்ஸாக சரி ஃபஸ்ட்டு உன்னை விலகி போயிடுவாங்க, தனிமையாகிடுவேன், தனிமையாகின்னு உன்னை அதை அடிச்சு ஆரம்பிச்சிடும், அழிச்சிடும், அவ்வளோதான். உனக்கு புரியுது வரேன். இது நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள்ஸ், பட் ஆனால் எவ்வளோ விஷயங்கள் நான் பார்த்துருக்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பேர் அவங்க வீட்டில் இழப்பு, அதெல்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்க முடியாது. ரெக்டிஃபை பண்ண முடியும். மகாகாளி, அதுக்கு தான் மகாகாளி, அதுக்கு தான் இந்த மாதிரி மாந்திரிக பூஜை. இப்போ எக்ஸ்ட்ரீமாக அது போயிடுச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் அவங்க கண்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லவா, இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க, அந்த ஃபேமிலி எனக்கு தெரியாது யாருன்னு, எங்கள் சித்தி மூலிமா எனக்கு கொண்டு வந்தாங்க, சரியா? அவங்க வீட்டில் என்னென்னா எங்கள் சித்தியோட குலதெய்வம் வந்து பகவதி, என்ன சரியா, கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த பகவதி எங்கள் சித்தியோட குலதெய்வம், அவங்க மேலே அந்த அம்மா வரும், சாமி வரும். பட் ஆனால் அவங்க வந்து ஒரு அரசியலில் இருக்கிறவங்க, அதனால் அவங்க வந்து சாமியெல்லாம் ஆடி ஒரு இதெல்லாம் கிடையாது, நல்லா சாமி கும்பிடுவாங்க, கோயில் போவாங்க, நல்லா அவங்க அரசியல் இது வந்து அவங்க பிஸ்னஸ் இது ஒன்று அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஒரு நாள் என்னது, அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து இறக்குறார் ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டோட அம்மா இறக்குறாங்க, அதாவது அந்த லேடியோட அம்மா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருக்கிறாங்க, மூணாவது அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. இவங்க அந்த ரெண்டு சாவுக்கு இவங்களால் போக முடியல, ஆனால் மூணாவது சாவுக்கு இவங்க போகிறாங்க, அதாவது அவங்க எங்கள் சித்தியோட ஃப்ரெண்டோட அம்மா ஹஸ்பண்டோட சாவுக்கு அவங்க போகிறாங்க. அந்த சாவுக்கு போனோடனே எங்கள் சித்திக்கு தெரிய ஆரம்பிச்சு, ஏன்னா அவங்க மேலே சாமி இருக்கிறதால அவங்களுக்கு உணர ஆரம்பிச்சிடுறாங்க, ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து அந்த காரியெல்லாம் முடிஞ்சுக்க வெயிட் பண்ணுறாங்க. முடிஞ்ச பிறகு இந்த காரியத்துக்கு போவாங்க தெரியுமா, அப்போ போய்ட்டு எங்கள் சித்தி சொல்லியிருக்காங்க, இல்லை ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது, இது வந்து ஏதோ எனக்கு என்னமோ இயற்கையாக இருக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா வருஷத்துக்கு பட்டு 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 மூணு சாவில் இப்படி வராதுடி சொல்ல சொன்னால், அப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கும் அவங்க டவுட் இருக்குது, ஆனால் நாங்கள் யாரை போய் கேட்கணும்னு தெரியலையே சொல்கிறாங்க. இப்போது எங்கள் சித்தி மேலே சாமி வரும்ல, ஏன் அவங்க சாமியாட்டு சொல்லலை? சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரிலாம், யாரும் சொல்ல அவசியம் கிடையாது, ஏன்னா அதுக்குன்னு தனியாக இருக்கணும். இப்போ நாங்களாம் மாந்திரிகத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அதுக்கு தண்ணுங்க. அப்போ எங்கள் சித்தி என்ன சொன்னாங்க, அப்போ என் பொண்ணு ஒத்துக்கிறா, காலி வச்சுக்க கூப்பிட்டு போக சொல்லிட்டு என்கிட்ட கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே நம்ம வந்து பூஜை ஆரம்பிக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்தது சொல்லிட்டு சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. அப்போ நான் சரி நான் சொல்கிறேன் பத்திரகாளி பூஜை ஆரம்பிங்க சொல்லிட்டு நான் அவங்களுக்கு இதே மாதிரி பூஜையில் உட்கார வச்சு 11 நாள் விரதம் இருக்க வச்சு ஆரம்பிக்கிறேன் மினிமம். ஏன்னா அது அந்த டேட் வந்து அந்த அம்மா தான் சொல்லுவோம், எப்படி சொல்லிட்டு அம்மாவாசையாக பௌர்ணமி அந்த அம்மா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும். அது சொல்லும்போது நம்ப மாட்டேன், அடுத்தது அந்த பையனுக்கு காவுக்கு ரெடி ஆகி நிற்கிறது, மூணு காவு வாங்கிட்டு 4வது காவு அவங்க பையனுக்கு ரெடி ஆகி நிற்குது.
ஆனால் அம்மா என்ன பண்ணிட்டா, அந்த வீட்டிலேருந்து அவங்களால காலியும் பண்ண முடியல. அந்த வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்து அவங்க ஏற்கனவே ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த கட்ட ஆரம்பித்து தான் மூணு சாவு வந்துச்சு. அந்த வீட்லேயே நல்லபடியாக கட்டி அதே வீட்டிலேயே இவங்களை குடியேற வச்சு இன்றைக்கி அந்த பையனும் நல்லாயிட்டா, அவங்க பொண்ணும் இன்றைக்கி கல்யாணம் ஆகிடுச்சு. இன்னொரு பொண்ணுக்கும் லைஃப் செட்டில் ஆகி இன்றைக்கி நல்லா அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அந்த நான் சொல்றது மினிமம் அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து சரியாக்கிறாங்கன்னா மாந்திரிகத்தோட சக்தி அந்த மாதிரி. ஏன்னா உன் எதில் நிற்கிறது மகாகாளி. இப்போ தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ அவங்களோட குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், அவங்க கனவுல போய் அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லுமா? சரி, எந்த தெய்வம் இருந்தாலும் சரி, கருணையே வடிவானது. அந்த அது சிறு தெய்வம் இருந்தாலும் சரி, மகா தெய்வமாக இருந்தாலும் சரி, பெரு தெய்வம் இருந்தாலும் சரி, எந்த தெய்வம் உனக்கு காட்டி கொடுத்தோம். இப்போ சொன்ன பார்த்தியா, இப்போ செத்து போனவங்களுக்கு கிணறு வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. உனக்கு ஒரு பிரச்சனை, உங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, அவங்க லாஸ்ட் லூப் லைன் சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த லூப் லைனை கிணறு வந்து காட்டிடுவாங்க. அழுவாங்க, வந்து அடிச்சுவாங்க, தரா தர தலையை அடிச்சுவாங்க. செத்து போனவங்க வந்து அடிச்சு நச்சு அழுவாங்க. அப்பயே நம்ம தெரிஞ்சிடும் ஏதோ சம்திங் நடக்க போகுது சொல்லிட்டு. செத்து போனவங்க வந்து அழுகுறாங்க சொல்லிட்டு அவங்க நல்லா சாமி கும்பிட்றாங்கன்னா அந்த தெய்வமே சொல்லணும், இந்த மாதிரி இந்த கோயில் போய் இந்த பரிகாரம் பண்ணி இந்த மாதிரி சேவனை பண்ணிக்காங்க சொல்லிட்டு செஞ்சு மறைஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாமி வராது, அந்த கிணவுல எதுவுமே வராது. ஸோ நம்ம வந்து கிணவெல்லாம் வந்து இப்போ ஏதோ நினச்சி பார்த்துருந்தோம், அதெல்லாம் கிணவு தான் சும்மா அப்படி சொல்லிட்டு சொன்னால் கடைசியில் நம்ம தலையை நம்மளை கொல்லி வச்சுக்க சமம். இப்போ இந்த செய்வினைகள் வந்து முன் வினையோட ஒரு கர்மாவாக அது வந்து தொடருதா? இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு செய்வி, இப்போ அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல, திடீர்னு அவங்களுக்கு வந்து இந்த செய்வினை ஒன்று வச்சுட்டாங்கன்னா அப்போ அதை வந்து அவங்களோட முன் ஜென்மத்தோட கர்ம வினையை தீர்க்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு செய்வினையும் நேரம் சரியில்லாததாக தான் உன் அடிக்கவே ஆரம்பிக்கும். உனக்கு டைம் சரியிருந்ததுதான் கிட்ட வராது. அந்த டைம்னா இப்ப கர்மாவோட கர்மாவோட இதுவும் பார்க்கணும், கிரகங்களோட இதுவும் பார்க்கணும். புரியுது அவனுக்கு? இப்போ இது ரெண்டுமே சம்மந்தப்பட்டதான் எல்லாமே. இப்போ செய்வனை என்பது நேரம் சரியில்லைன்னா, ஆல்ரெடி உன் டைம் சரியில்லைன்னா உனக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்கும். இந்த டைம் உன் செய்வது உனக்கு சாப்பிடாதா? புரியுதா உனக்கு? இப்போ அப்படின்னு பார்த்தா இப்போ எவ்வளவு பேர் சூசைட் பண்ணி செத்து போயிடுறாங்க. நல்லா இருந்தா ஐயோ இப்பதானே போயிட்டு வந்தா திடீர்னு ஏன் தூங்கினாலே தெரியல சொல்றாங்க. என்ன பண்ண முடியும்? போன உயிரை திருப்பி நம்மளால கொண்டு வர முடியுமா? கிடையாது. ஆனா போற உயிரை காப்பாற்ற சக்தி இந்த மகாகாளிக்கு உண்டு. வித்தியாசம் புரியுதா? இப்போ நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி அவங்கவுங்க வீட்டில் செத்துட்டா நம்ம ஈஸியாக டிவியில் பேசின்னு போயிடுறோம். ஆனா இழந்து அவங்களோட வயிற்றுச்சல் அதுக்கு நம்ம சமாதானம் பண்ண முடியுமா? இப்போ கூட நேத்து கூட முன்னா நேற்று கூட வந்தாங்க. இப்போ நேற்று பூஜைக்கு வந்தாங்க, அந்த அம்மாவோட மதுரையிலேருந்து வந்தாங்க. அந்த அம்மாவோட பையன் இறந்துட்டானோ, நல்லா அந்த பையன் திடீர் தூக்கு மாதிரி செத்துட்டானா, அந்த அம்மா இந்த பூஜை முடிஞ்சு இப்போ இன்றைக்கி தான் ஆட்டு பலியெலாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு கையெடுத்து அப்படி கும்பிட்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அடுத்ததுதான் அந்த பொண்ணுக்கு வந்து தப்பு தப்பாக நடக்குது சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். நம்ம யாரும் போயிட்டு பார்க்கணும் இவங்க நம்ம அனுபவிக்கிறோம் வீட்டில் அந்த குடும்பத்துக்கே தெரிஞ்சிடும். இப்போ இங்கே வந்ததால் இப்போ அந்த கட்டெல்லாம் நான் உடச்சி அந்த மந்திரத்தில் தான் அவங்கள ரிலீஸ் பண்ணி இப்போ சொல்கிறாங்க, அம்மா இத்தனை நாள் நான் தூங்கவே இல்லைம்மா, நல்லா இந்த பூஜையில் வந்துருப்போனா அப்படி அடித்து போடாமல் நான் தூங்கினம்மா அப்படி பளிச்சுன்னு ஆகிட்டாங்க. இப்போ திருப்பி அந்த விரதத்தை நான் சொல்லி கொடுப்பேன் எப்படி பண்ணணும் எப்படி அவங்க. ஆனால் இதோட கனெக்ஷன் அது, இந்த யாகத்தோட கனெக்ஷன், இந்த பலியோட கனெக்ஷன் அது. அப்போ அது அவப்பாவை நிற்பா, அவள் பாத்திரவா. புரியுதா? ஏன்னா நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அனுபவிக்கிறது அந்த வேதனை இருக்குது. ஒரு புள்ள செத்து போயிட்டேன்னா எவ்வளோ ஒரு வயிற்றுச்சல், எத்தனை கோடி இருந்து என்ன பிரயோஜனம்? திரும்பி கொண்டு வர முடியுமா சொல்லு? திருப்பி வர முடியுமா? நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், அது இருக்கா இது இல்லையா, இது அப்படியா, இது ஆவியா, இது பேயான்னு. ஆனால் அனுபவிச்சு அவங்க கையால் பாடையில் போடல், அதை எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் புதைக்கிறப்ப அதோட வேதனை எப்படி இருக்கும் சொல்லு? அதனால செய்வினை என்பது 100% நூற்றுக்கு நூறு உண்மை. எத்தனை அளவு தெய்வசக்தி இருக்கோ அத்தனை அளவுக்கு செய்வினையும் இருக்குது, பேபிசாசம் இருக்குது. அதை தடுக்கிற சக்தி இந்த மகாசக்தியான பகவதியும் அந்த மகாகாளியால் மட்டும்தான் அனுகிரகம் பண்ண முடியும். நம்மளுக்கு ஒன்று தப்பாக நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் ஆகுது, நல்லா போயிருந்த லைன் திடீர்னு நம்மளுக்கு சடன் பிரேக் அடிக்குதான், கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உனக்கு பிரச்சனை வில்லங்கம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதை உடனே சரி பண்ணுற சக்தி மகாசக்திக்கு உண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, உங்ககிட்ட எவனும் வரத்துக்கு யோசிப்பான், உன் வீட்டு வாசலில் வரது கூட யோசிப்பானுங்க. கெட்டவங்க துஷ்டங்களும் அந்த நிமிஷமே போட்டு தள்ளிடுவா, கை கால் பிச்சு எடுத்துருவா. நீ எங்கேருந்து வரப்போகிற அவங்ககிட்ட சண்டை போகிறதுக்கு? அதுக்கப்புறம் புரியுது, அது நவகிரகங்களாக சரி எவனாக இருந்தாலும் சரி அந்த அம்மா இருக்கிற இடத்துல நடுங்குவாங்க. காளி பூஜைனா விளையாட்டு கிடையாது. இப்போ இதே நம்ம இங்கே வந்து காளி பூஜை பற்றி ஐயோ காளி காது கொடுக்கணும், காளிக்கு இப்படி கொடுக்கணும், காளி சுருக்காட்டு போடணுமா, ஐயோ காளி நம்ம கூப்பிடக்கூடாது, இப்படி நம்மளுக்கு திருப்பி அடித்து சொல்கிறவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன், கல்கத்தாக்கு போங்க, நார்த் இந்தியாவுக்கு போங்க, அங்கே வெஸ்ட் பெங்கால் போங்க, வீட்டுக்கு வீடு காலி நிற்பா என் ஐட்டுக்கு. ஒரு ஒரு வீட்டுக்கு வாசலில் வச்சுருப்பாங்க அப்படியே. அதுக்கு என்ன சொல்ல முடியும்? அவங்கெல்லாம் குடும்ப நேரத்தில் அவங்க வீட்டில் நிலத்துக்கு எடுத்து பண்ணல, அவங்க வீட்டில் குழந்தை பெற்றுக்கல, அவங்க வீட்டில் வயசுக்கு வரல, அவங்களாம் லவ் பண்ண மாட்டாங்க
சொல்றமா அதனால அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. பக்தி என்பது வேறு, அவளோட சக்தி என்பது வேறு. இதையும் வந்து இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி போறவங்களுக்கு கெடுத்து நாசமாக்கி கடைசியில ஐயோ இதெல்லாம் ரொம்ப தலைவலி. ஓகே மேம், இப்போ இந்த மயான காளி பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போது ஈசன் வந்து சுடுகாட்டுல இருக்கிறதா சொன்னீங்க. நான் வந்து ரொம்ப அமைதியான ஒரு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் மட்டும்தான் மயானத்துல இடம் இருக்கு, ஈசன் வந்து அங்க வந்து வாழ்றாங்க அப்படின்னு. அப்ப ஈசன் வந்து அங்க வந்து சாந்தமா இருக்கிறாரு, காளி வந்து அங்க உக்கிரமா இருக்கிறாங்களா? ஈசன் தான் காலபய ரூபத்துல அங்க இருக்கார், பரமேஸ்வரன் தான் அங்கே கால. எதுக்கு எக்ஸாம்பிள் தான் காஷி. சரி, காசியில் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதன் தான் மெயின். ஆனால் காசி விஸ்வநாதன் மட்டுமா இருக்கிறார் அங்கே, உலகத்தில் அத்தனை சாமி அங்கே தான் இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோமோ அத்தனை வழிபாடு தேவதைகளும் அங்கே தான் இருக்கிறாங்க. நீங்கள் வாராகி உட்பட, காளி உட்பட, காலபைரவர் உட்பட. ஏன் காலபைரவர் தான் மெயின் காலபைரவர் தான். இன்னைக்கு நம்ம எந்த கோவிலில் நம்ம வழிபாடு பண்ணாலும் காலபைரவர் இருக்கார்ல, சிவன் கோயில் இருக்கிறாரா அம்மன் கோயில் இருக்கிறாரா, ஆனால் அந்த கால பைரவோட க்ஷேத்திரம் எது? காஷி. காஷி கால பைரவோட க்ஷேத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, அந்த இடத்துல அவர் பிரவேசிச்சிருக்கிறார், அந்த இடத்துல வாழ்ந்துருக்கிறார், அந்த இடத்துல அகோரிகளுக்கு முன்னாடி அவர் அந்த யாக குண்டத்தில் உட்காந்து நடத்துகிறார். கால பைரவ அனுகிரகம் பண்ணிக்கிறார். அப்போ அங்கே எந்த இதில் இருக்காரு? உக்ர ரூபம். ரெண்டு பேருமே உக்ரம். உக்ரம் சிவம் சாந்தமா இருந்தாலும் காவல் உக்ரம் தானே இருக்க முடியும். இப்போ நீ ஒரு ஜமீன்தாரி, நீ இப்போ கஞ்சி சண்டை போட முடியுமா? உன் கூட அது அசிஸ்டன்ஸ் தான் கஞ்சி சண்டை போடுவாங்க. அப்போ அசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? நல்லா வாட்டர் சத்தமாக நல்லா சாப்பிட்டு நல்லா ஒரு பத்து பேர் அடிச்சு நிமித்த தேவையில்லை, கரெக்டாக இல்லையா? அப்போ தான் காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி தான் காஷி. ஓகே மேம், தேங்க்யூ. கேட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஆன்சர் கொடுத்தீங்க, தேங்க்யூ மேம். நல்லதுமா, இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு நன்றி.